ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கணமின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, ஜூன் 3 இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். இடைவிடா சகாயன்னையின் பரிந்துரையும் அவளுடைய அருள் வாழ்வும் நமக்கு ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தை கணவின் புனித சூசையப்பர் வழியாகவும் இடைவிடா சகாய அன்னை வழியாகவும் பெற்றுக் கொடுக்க உங்களுக்காக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் இடைவிடா சகாய அன்னைக்கும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கும் நேர்ந்தளிக்கப்பட்டனர். அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக திருச்சபை மார்க் நற்செய்தி 11:27 33 வரை உள்ள வேதவசனங்களை தியானத்திற்கு அழைக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நேற்றுதான் இந்த பகுதிக்கு முந்தைய பகுதியில்தான் இயேசு எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். அங்கே வியாபாரிகளையும் நாணயம் மாற்றுவோரையும் புறா விற்பவர்களையும் ஆடு மாடு விற்கவர்களையும் ஆண்டவருடைய ஜப இல்லத்தை ஆண்டவருடைய ஆலயத்தை அவசங்கை செய்து வியாபார கூடமாக்கியவர்களை விரட்டி அடிக்கிறார். இந்த நிகழ்வுக்கு முன்னால் எருசலேமுக்குள் ஆண்டவர் நுழைகிறார். கழுதையின் மீது ஏறி எல்லோரும் அவரை மெசியா ஓசானா என்று பாடுகிறார்கள். ஆக, நீர் மெசியாவோ? நீர் எந்த அதிகாரத்தை கொண்டு மக்கள் உம்மை மெசியா என்று சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு எருசலேமுக்குள் வந்தீர்? ஆலயத்திலே வந்து வியாபாரிகள் எங்களுடைய அதிகாரத்தோடு நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து மாற்றி போட்டீர். ஆக இயேசு செய்த எல்லா காரியங்களையும் அவர்களுடைய செயல்களை இயேசு கேள்வி கேட்டாரே. ஆக இந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து இப்பொழுது தலைமை குருக்களும் மறைநூலறிஞர்களும் இயேசுவிடம் வந்து, எந்த அதிகாரத்தை கொண்டு நீர் எல்லாரையும் விரட்டி அடித்தீர் ஆலயத்திலிருந்து? எந்த அதிகாரத்தை கொண்டு நீர் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு நேரடியாக, நான் கடவுளுடைய திருமகன், கடவுளுடைய ஒரே பேரான மகன், நான் விண்ணிலிருந்து வந்தவன், நான் தான் மீட்பர் என்று சொல்லியிருந்தால் தேவ தூஷணம், இதற்கு மேல் நமக்கு என்ன காரியம் வேண்டும் என்று ஏற்கனவே அவரை அழிப்பதற்கு வழி தேடி கொண்டிருந்த திட்டம் தீட்டிய அவர்கள் அதே நாளிலே தேவதூஷணம் ஒன்றையே சொல்லி அவரை அழித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருந்தது. இன்னும் இரா உணவு கொண்டாட வேண்டும். சீடருடைய பாதங்களை கழுவி கைது செய்யப்பட்டு சிலுவை சுமந்து கல்வாரியிலே சென்று மரித்து 3 உயிர்க்க வேண்டும். இன்னும் அவர் மீட்புச் செயல்கள் பலவற்றை ஆற்ற வேண்டியிருந்ததனால் ஆண்டவர், எந்த அதிகாரத்தை கொண்டு நீர் இதையெல்லாம் செய்கிறீர் என்று கேட்டபோது அவர்களுக்கு மீண்டும் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்நாபகரப்பர் எந்த அதிகாரத்தை கொண்டு அவர் திருமுழுக்கு அளித்தார் என்று கேட்கிறார். விண்ணிலிருந்து அவருடைய அதிகாரம் வந்ததா அல்லது மனிதர்களிடமிருந்து வந்ததா என்ற கேள்வியை எழுப்புகிறார். அங்கே மறைநூலறிஞர்களும் தலைமை குருக்களும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். விண்ணிலிருந்து வந்தது என்றால் திருமுழுக்கு யோவான் தான் என்னை குறித்து சாட்சியம் பகிர்ந்தாரே, எனக்கு திருமுழுக்கு அளித்து இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்று சொன்னாரே, அப்புறம் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்பார்கள். அல்லது திருமுழுக்கு யோவானுடைய ஞானஸ்தானம் மனிதர்களிடமிருந்து வருகிறது என்றால் மக்கள் அனைவரும் திருமுழுக்கு யோவானை இறைவாக்கி நின்று கருதினார்கள். இதை சொல்லுகிற தலைமை குருக்களையும் மறைநூலர்களையும் கல்லால் எரிந்து கொன்று விடுவார்கள். ஆக எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இயேசுவுக்கு எங்களுக்கு தெரியாது என்ற பதிலை சொல்கிறார்கள். இயேசுவும், நானும் உங்களுக்கு எந்த அதிகாரத்தை கொண்டு பதில் இதையெல்லாம் செய்தேன் என்று கூற மாட்டேன் என்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர் என்பார்கள். எந்த பக்கமும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்வதற்காக ஒரு பதிலை தேடுவது, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பதில் சொல்வதை பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர் என்பார்கள். பல பேர் நாம் அதிலே கைதேர்ந்தவர்கள், உண்மையான ஆன்சரை சொல்லாதவர்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் நம் சிந்தனைக்காக ஆண்டவருடைய அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வல்லமையினால் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. அண்டங்கள் கோள்கள் யாவும் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே வளம் வருகின்றன. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவருடைய அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் இந்த உலகத்தில் இல்லை. விவிலியம் சொல்கிறது, இவ்வுலகில் இருக்கிற எல்லா அதிகாரமும் கடவுளிடமிருந்தே வருகிறது. கடவுள்தான் எல்லா அதிகாரத்திற்கும் ஆதிகாரணமானவர்.
ஆக அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் மதிக்க வேண்டியதும் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் நம்முடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா அதிகாரமும் கெட்டவர்களிடம் அதிகாரம் இருந்தால் கூட அந்த அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகின்ற அதிகாரம் என்பதை முதல் கருத்தாக எடுத்துக்கொள்வோம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறோம்? ஒரு சிலரிடம் நிறைய பணம் இருக்கலாம். தே ஹாவ் அ மட்டீரியல் பவர், பணபலம், பண அதிகாரம், பொருளாதார அதிகாரம் இருக்கலாம். அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஒரு சிலரிடம் கடவுளையும் கடவுளுடைய காரியங்களையும் ஆன்மீக காரியங்களையும் கொண்டிருக்கிறவர்களிடம் ஆன்மீக அதிகாரம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பவர். இவர்களை நோக்கி நாம் இறையருளுக்காக இறை வேண்டுதலுக்காக செல்கிறோமா? ஆனால் இறை அருளை பெற்றிருக்கிறவர்கள், பொருளாதார அருளை பெற்றிருக்கிறவர்கள், இன்டலெக்சுவல் பவர், அறிவு அதிகாரம் பெற்றிருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் விட கடவுள் ஆண்டவர் இயேசுவே அனைத்துக்கும் ஆதிகாரணமானவர், எல்லாம் வல்லவர். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே உண்டானது எதுவும் அவராலின்றி உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவர்தான் உண்டாக்கியவர், அவர்தான் நம்மிடம் மீட்பர், அவர்தான் நம்மை காக்கிறவர், அவர்தான் நம் கண்மலை, அவர்தான் நம்மை காண்கிறவர். அவரால் அன்றி ஒன்றும் அசையாது. யோவான் நற்செய்தி 15 அதிகாரத்தில் நற்செய்தியாளர் இயேசு சொல்லுகிறார், நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. புனித பவுலடியார் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டும் என் ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். அந்த ஆண்டவருடைய அதிகாரம்தான் வல்லமையானது, கிருபையானது, எல்லாவற்றையும் விட அதிகாரமிக்கது என்பதை நினைத்து என் வாழ்க்கையில் இயேசுவின் அதிகாரத்தை கொண்டவனாக இருக்கிறேனா? இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் வல்லமையை கொண்டு எல்லாவற்றையும் செயல்பட நினைக்கிறேனா? அல்லது உலக பொருட்கள், உலக அதிகாரங்களை விட ஆண்டவரை நான் இரண்டாம் இடத்திற்கு தள்ளுகிறேனா? இயேசு என்ற அந்த அதிகாரத்தை தவிர, ஆண்டவர் என்ற அந்த வல்லமையை தவிர வேறொரு அதிகாரத்தை நம்பாமல் ஆண்டவரை மட்டுமே என் வாழ்வின் வல்லமையாக, அதிகாரமாக, ஆற்றலாக, பெரும் பேராக கொண்டு வாழக்கூடிய வரத்தை கடவுள் எனக்கு அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உன் பிள்ளைகள் இந்த உலகத்தில் பணம், பதவி, பட்டம், அறிவு, ஞானம், உலக பொருட்கள் என்று பல்வேறு அதிகாரங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி உம்முடைய வல்லமையை, உம்முடைய அதிகாரத்தை தேடாமல் இருந்து விடுகிறார்கள். உம்முடைய வல்லமை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், தாகமாய் இருக்கிறவர்களிடம் நீர் ஜீவ ஊற்றாய் எழுந்து ஆசீர்வதிக்கிறவர் என்பதை உணர்ந்து அனைத்து அதிகாரத்திற்கும் ஆதிகாரணமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவே எங்கள் வாழ்வின், எங்கள் குடும்பத்தின், எங்கள் குழந்தைகளின் எல்லா ஆற்றலும் அதிகாரமாய் அந்த வல்லமையின் கீழ் வாழ்கிற மக்களாயிருக்க இந்த ஜூன் மாதத்தில் இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயம் அந்த அதிகாரம், அது அன்பு, அது பணிவு, அதிகாரம் அனைத்தும் பணியாற்றுவதற்கே, பணியாற்றுவதற்காகவே அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை, நான் பணியாளர்களின் பணியாளன் என்று சொல்கிறார். ஆக போப்பாண்டவராக இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும், ஆயராக இருந்தாலும், அவர்கள் வேலையாட்கள், பணியாளர்கள், அவர்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் எல்லாருக்கும் பணியாற்றுவதற்கு, இறைவனுக்கு பணியாற்றுவதற்கு என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஞானத்தை தருவீராக. கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகா என்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.